ஸ்பெசிஃபிக்ஸாக இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உனக்கு வேணும்னா தமிழ் கற்றுக்கிட்டு வா, எல்லா தடவையும் வந்து இந்தியை டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு வசனம் வச்சிருக்காங்க, விஜய் பேசுகிற மாதிரியான வசனம். இது வந்து இந்தி திணிப்புக்கு எதிரானதுன்னு நானே பல இடத்துல பேசியிருக்கேன். விஜய் பேசினா தான் ஃபேமஸ் அது, நாங்களாம் பேசினது இல்லையா, காலேஜில் நான் பேசியிருக்கேன், ஸ்கூலில் பேசியிருக்கேன், நான் டெல்லி போய் பேசியிருக்கேன், எல்லா இடத்துலையும் பேசியிருக்கேன். பாயிண்ட் அது இல்லைங்க, அதாவது இருங்க, பாயிண்ட் அது கிடையாது. அதாவது நாம் சொல்வதும் உங்களுக்கு ஹிந்தி தேவை என்றால் கற்றுக்கொள்ளுங்க, நான் வேண்டாம் ஆங்கிலத்தை வைத்து மேனேஜ் பண்ணிக்குவேன், நான் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்டே பண்ண போகிறதில்ல, எனக்கு யூபிக்கு நான் போக மாட்டேன், ராஜஸ்தானுக்கு போக மாட்டேன், தமிழ்நாட்டில் மட்டும் நான் இருப்பேன் அப்படின்னா தமிழ் போதும் உங்களுக்கு. அது ஒரு ஒரு மனிதன் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் கம்பல் பண்ணி யாருமே ஹிந்தி கற்றுக்குங்கன்னு சொல்ல முடியாது. சகோதரர் விஜய் அவர்கள், நான் பீஸ்ட்டை பற்றி ரிவ்யூலாம் பார்த்தா ரொம்ப அற்புதமான படம் நல்லா சொல்கிறாங்க, ஏன்னா படம் பார்க்கல, நான் காலையிலேருந்து உங்களோட தான் சுற்றிட்டு இருக்கேன், எங்கே போய் நம்ம படம்லாம் பார்க்குறது. அதனால் அவருடைய கருத்து என்பது அந்த கான்டெக்ட், ஏன்னா படமே பார்க்காம அப்படி கருத்து சொல்ல முடியாது. நாங்கள் தொடர்ந்து சொல்லுகின்றோம் இந்தி என்பதை திணிக்கக்கூடாது, நம்பர் ஒன். உங்களுக்கு தேவையான கற்றுங்க. அப்படி இருந்தால் இதே லாஜிக்கில் ஹிந்தி பிரச்சார சபையில் பிராத்மிக் எக்ஸாமில் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்பர் ஒன்னாக இருக்காங்க. ஏன் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸில் பிராத்மிக் பரீட்சை அதிகமாக எழுதக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழக மாணவர்கள் நம்பர் ஒன் ஸ்டேட்டாக மாதிரி, என்ன காரணம், அந்த மாணவர்களுக்கு ஹிந்தி தேவைப்படுகிறது, அவங்க ஹிந்தி படிக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க ஹிந்தி எக்ஸாம் எழுதுகிறாங்க. நான் போய் அவன் போய் ஹிந்தி படிக்காதேன்னு சொல்ல முடியுமா? அவன் என்னைக்கா ஐயோ நாளைக்கு நான் யூபி போவேன், பீகார் போவேன், ராஜஸ்தான் போவேன், ஜார்க்கண்ட் போவேன், நான் படிப்போம்மா, தயவு செஞ்சு படிங்க. ஆனால் ஹிந்தி படிக்காத ஒரு மாணவனை நான் போய் நீ ஹிந்தி படின்னு சொல்ல முடியுமா? அதனால் இதை புரிஞ்சுக்கணும். இதுதான் சினிமாவில் யார் வேணாலும் என்ன வேணாலும் டைலாக் பேசுகிறோம், அவங்கவுங்க கான்டெக்ட்ல அது பேசுகிறாங்க. அதனால் விஜய் பேசுகிறது தவறா தப்பா நான் என்ன சொல்ல முடியும், சினிமா நடிகராக ஒரு படத்திலே ஒரு கருத்து. நாங்கள் என்ன படத்தோட சண்டை போடுறோம், நாங்கள் திமுக என்கின்ற தீய சக்தியோடு சண்டை போடுகின்றோம், சினிமா நடிகர்களோடு சினிமாவில் வரக்கூடிய கதை வசனத்தோடு பாரதிய ஜனதா கட்சி சண்டை இடாது, மிக தெளிவாக இருக்கு. சார், தமிழ்நாட்டை படத்தை கொச்சையாக வெளியிட்டதா ஏஆர் ரஹ்மான் மேலே புகார் தெரிவிச்சிருக்காங்க, அது ஏஆர் ரஹ்மான் அவரை பொறுத்தவரை அவருடைய படமாக அதை வெளியிட்டிருக்கின்றார். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சில தலைவர்கள் வேறு வேறு படத்தை போட்டிருக்காங்க. குறிப்பாக இந்த ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய சகோதரர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் 1800 தான் 97 முதன் முதலாக பாரத அன்னை அப்படிங்கிற படத்தை வரைகிறார். இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா கேல்கட்டா விக்டோரியா மியூசியமில் இருக்குது, ஒரு காப்பி வந்து நேஷனல் கேலரி ஆஃப் மாடர்ன் ஆர்ட் நியூ டெல்லியில் இருக்குது. இந்திய அன்னை அப்படிங்கிற படத்தை 1897 ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய சகோதரர் வரைந்தார். இது எல்லாம் அவங்கவுங்க அவங்களுடைய இமேஜினேஷனில் ஒரு பாரத அன்னையை இந்திய அன்னையை உறைஞ்சிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல் கருத்து சுதந்திரம் என்கின்ற அடிப்படையில் இந்தியாவில் யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம், இன்னொருத்தரை புண்படுத்தாதவாறு, அதே நேரத்தில் யார் வேணாலும் என்ன வேலை சொல்லலாம், அந்த அடிப்படையில் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அவ்வளோதான், இதுக்கு வந்து இன்னொருத்தருக்கு பிடிக்கல, என்னோட இமேஜினேஷன் ஆஃப் தமிழ் அன்னை, நான் தமிழ் அன்னை இப்படித்தான் நான் வந்து கற்பனை செய்து கொள்ளேன் என்றால் உங்கள் தமிழ் அன்னையை நீங்கள் பண்ணுங்க, அது ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது கடைசியில் திருவள்ளுவர் கதையாகக்கூடாது. 1920 திருவள்ளுவர் எப்படி இருந்தார், காவி திருவள்ளுவராக ஜம்முன்னு அமே சூப்பராக இருந்தார். அப்புறம் திமுக வந்ததுக்கப்புறம் திருவள்ளுவருக்கு என்னாச்சு, அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அதாவது அதுதான் திணிக்கக்கூடாது. திமுகவினுடைய கற்பனை திருவள்ளுவர் அப்படின்னா நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் இந்த திருவள்ளுவரை தான் நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்கணும்னு பாடத்திட்டத்தில் திணிக்கிறாங்க இல்லைங்களா, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் அவருடைய கற்பனையில் ஒரு தமிழ் அன்னையை உறைஞ்சிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியிலும் நிறைய தலைவர்கள், அதே போல் கட்சியை சாராதவர்கள் நிறைய ஃபோட்டோ பார்க்குறேன் சோஷியல் மீடியாவில், இது என்னுடைய தமிழ் அன்னை, என் தமிழ் அன்னை நிறைய பேர் போடுறாங்க, அதையும் வரவேற்கின்றேன். அதற்காக கருத்து சொல்லிட்டாரு, அது எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி செய்யாது. தமிழ்நாட்டில் ஒரு கெட்ட பழக்கம் என்னவென்றால், இந்த கருத்து சொல்கிறவங்களை போய் தேவையில்லாமல் போய் சீண்டி பார்க்குறது, அவங்கள போய் சண்டை போடுறது, கட்சி எதுக்கு செய்யணும்? ஏன்னா எங்களுடைய போர் என்பது மிக தெளிவாக இருக்கின்றோம். எங்களுடைய எதிரி திராவிட முன்னேற்ற கழகம், சித்தாந்த அடிப்படையிலே சரி நாட்டை எப்படி கொண்டு போக வேண்டும் என்கின்ற எங்களுடைய எண்ணத்திற்கு நேர் எதிரி திமுக. அதிலிருந்து எப்பொழுதும் கூட பாரதிய ஜனதா கட்சி பின்வாங்க. அதில் எதுக்கு போய் தேவையில்லாமல் ஏஆர் ரஹ்மான் சார் அவர்களையோ விஜய் அவர்களையோ எதுக்கு தேவையில்லாமல் உள்ள சேர்த்துறீங்க?